அனைவருக்கும் வணக்கம். திருவெண்பாவையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது 11வது பதிகம். மாணிக்க வாசகரை சந்திப்போம், மகாதேவரை பற்றி சிந்திப்போம் என்ற இந்த மார்கழி நன்னாளில் நாம் பார்த்து வருகிறோம். இந்த பாட்டை பார்த்துவிட்டு இந்த ஒட்டுமொத்த கருத்து என்னவென்று சொன்னால், இறைவனுடைய திருவருளை பாடுவதனால் கிடைக்கின்ற பேரின்ப நிலை வேறெதிலும் இல்லை என்று இந்த கருத்தை சொல்லுகிறார். அவனுடைய திருநாமத்தை சொல்வதும் அவனை பற்றி பாடுவதும் நமக்கு இந்த நிலையை எனக்கு வைத்து கொண்டிருது, அதுவே எனக்கு பேரின்ப நிலையை கொடுக்கிறது என்ற கருத்தையே அவர் கடைசியாக சொல்ல வருகிறார். பொய்யார் தடம் பொய்கை புக்கு முகேர் என்னை கையால் குடைந்து உடைந்து உன் கடல் பாடி ஐயா வழியடியோம் வாழ்ந்தோம் கான் ஆரல் போல் செய்யா வெந்நீர் ஆடி செல்வா சிறுமருகள் மையார் தடைகண் மடந்தை மனவாலா ஐயா நீ ஆட்கொண்டருளும் விளையாட்டால் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உயிந்தொழுந்தோம் எய்யாமல் காப்பாய் இமையரோர் எம்பாவாய் சிவபெருமானே உன் அடியவர்களாகிய நாங்கள் மண்டுகள் மொய்க்கும் மலர்களை கொண்ட குளத்தில் முழுகி முழுகி சப்தம் இருப்பது குறித்து தண்ணீரை குடைந்து குடைந்து நீந்தியபடி உன் திருவடிகளை எண்ணி பாடினோம். வழி வழியாய் இந்த பாவை நோன்பை நிறைவேற்றி வருவதை நீ அறிவாய். சிவந்த நெருப்பை போன்றவனே, உலகெங்கும் திருநீர் அணிந்தவனே, திருநீர் அணிந்தவனே, செல்வத்தில் அதிபதியே, சிறிய இடையும் மையிட்டு அழகிய கண்களை உடைய பார்வதி தேவியினுடைய மனவாளனே, ஐயனே நீ இந்த உயிர்களை ஆட்கொண்டது அவை என்னவெல்லாம் நன்மையுடையோ அவை அனைத்தையும் அடைந்துவிட்ட உணர்வு உன்னை பாடுகின்ற பொழுது கிடைத்துவிடுகிறது. இந்த பேரின்ப நிலையை மறைத்து விடாமல் என்றும் நிலைத்திருக்க அருள் செய்வாயாகே என்று வேண்டுகிறார். இந்த உலக உயிர்கள் எல்லாமே இந்த இறைவனுடைய திருவருளால் கருணையாலே நடைபெறுகிறது என்ற கருத்தை சொல்ல வருகிறார். இன்னொன்று, அவனுடைய ஒட்டுமொத்தமாக நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவனுடைய திருவருளில் நாம் முழுகி குதித்து எழ வேண்டும், அதுதான் நீராட சொல்லி அழைக்கிறார். இந்த மார்கழி நன்னாளில் அவனுடைய அருள் முழுமையாக இருக்கிறது. அதனால் எழுந்து அவனுடைய அருளில் போய் அவனுடைய திருநாமத்தை சொன்னால் அவனுடைய அருளில் குளிக்கலாம் அப்படின்ற நிலையை தான் அவர் அழைத்து சொல்கிறார். அதை குளிப்பதனால் நமக்கு பேரின்ப நிலை வரும், அவனை பாடுவதனால் நமக்கு பேரின்ப வாழ்வு கிடைக்கும் என்ற கருத்தை தான் இங்கே சொல்ல வருகிறார். ஒவ்வொரு உயிருக்கும் அவன் அருள் புரிந்தவன். உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளையும் அவன் வழி நடத்தி கொண்டிருக்கிறான். அந்த ஜீவனுக்குள்ளே இருந்து நம்மையெல்லாம் வழி நடத்த மாட்டானா என்ற கருத்தை தான் இதில் சொல்லியிருக்கிறார். எனவே மீண்டும் சந்திப்போம், நல்ல பற்றி சிந்திப்போம். பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்.